அன்பு குழந்தா, உன் வாழ்க்கையில் நடப்பது யாவுமே உன் கைகளிலிருந்து நடக்கவில்லை. அனைத்துமே இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கைகளிலிருந்துதான் அது உன் கைகளில் சேருகிறது. எது நடந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே, கண்கலங்கி விடாதே, வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நீ கண்கலங்கிய விஷயம் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கத்தான் செய்கிறது. அந்த முடிவை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நான் உண்டு பண்ணுவேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போலத்தான் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் நம் எண்ணப்படி பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இருந்து நமக்கு தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்வும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக நல்லவையாகவே நடக்கும், நல்லவைகளாகவே நிகழும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும், நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்து விட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே, அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு. கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே, உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள்.
உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும், உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி. நீயாக விமர்சனம் செய்யவே கூடாது. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே. உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா தேவைப்படும் நேரத்தில் வரும். நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உன்னது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது, மறைந்தது, உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன்.
என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே, வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும், நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இதுநாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார், கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ முட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும், உன்னாலும் மலர் போல் ஆக முடியும். குழந்தையே, புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்க தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு
சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும் உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உன்னை யாராவது பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் வந்தால் அப்பொழுது பொறுமையாக இரு. உன்னை யாராவது மனம் நோகும்படி பேசினால் அப்பொழுது மனம் நொந்து விடாமல் இரு. அது மட்டுமல்லாமல் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மறந்தும் கூட கண்ணீர் விட்டு விடாதே,